சரிங்களா அண்ட் அதே மாதிரி யார் யாரெல்லாம் ஸ்டேட் டாப்பர்ஸாக இருந்திருக்காங்க சரிங்களா தமிழ்நாட்டில் இந்த வாட்டியும் முதல் இடத்துல இருக்காங்க அதே பற்றினா இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் சரிங்களா ரைட் வாங்க ஸோ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியோடைய ஃப்ரெஷ் ரிலீஸ் இருக்காங்க அது என்னென்னலாம் நடத்துகிறாங்க அப்படின்றது எங்கெங்கெல்லாம் நடந்தது இதெல்லாம் நிறைய கொடுத்துட்டாங்க முன்னாடியே எத்தனை சிட்டிஸில் எழுதுனாங்க அதெல்லாம் கொடுத்துருக்காங்கப்பா ரைட் இங்கே வருவோம் ஹைலைட்ஸ் ஆஃப் நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் என்ன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குடைய நீட்டில் என்ன ஹைலைட்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இது வந்து எத்தனை மாணவர்கள் எப்பப்பெல்லாம் எவ்வளோ எழுதியிருக்காங்க அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க சரிங்களா ரைட் இங்கே வரும்போது இந்த இடத்துல பாருங்கள் நீட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருபது லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு பேர் எழுதுனாங்க நீட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருபத்தி நான்கு லட்சத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒம்பது மாணவர்கள் எழுதியிருக்காங்க சரிங்களா கிட்டத்தட்ட நாலு லட்சம் மாணவர்கள் சென்ற வருடத்தை ஒப்பிடுகையில் இந்த வருஷம் அதிகமாக எழுதியிருக்காங்க சார் நம்பர் ஆஃப் ப்ரெசன்ட் கேண்டிடேட் எத்தனை பேர் சரி சார் எத்தனை பேர் வந்து அன்றைக்கி ரி சாரி ரிஜிஸ்டர்ட் கேண்டிடேட் இது வந்து ரிஜிஸ்டர்ட் கேண்டிடேட் அதுக்கப்புறம் எத்தனை கேண்டிடேட் வந்தாங்க அந்த எக்ஸாமுக்கு இவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க எவ்வளோ பேர் வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு மாணவர்கள் அந்த தேர்வை எழுதியிருக்காங்க எத்தனை பேர் ஆப்சன்ட் அப்படின்னு பார்க்கும்போது எழுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் ஆப்சண்ட்டாக இருந்திருக்காங்க அப்போ இருபத்தி மூணு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு மாணவர்கள் இந்த வருடம் நீட் தேர்வை எழுதி இருக்காங்க சரிங்களா ரைட் இதில் இந்தியாவிலேருந்து எத்தனை இந்தியன் நேஷனல்ஸ் எத்தனை பேர் என்ஆர்ஐ எத்தனை பேர் மேல் ஃபீமேல் இதெல்லாம் நமக்கு நிறைய கொடுத்துருக்காங்க தேர்ட் ஜெண்டர் பதினெட்டு பேர் எழுதியிருக்காங்க இந்த வருஷம் இதுவே ஹையஸ்ட்டாக இருந்திருக்கு ஸோ இது வரைக்கும் வந்துக்கிற எழுதியிருக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்தோன்னா இந்த வருஷம்தான் ரொம்ப அதிகம் சரிங்களா வேறு எப்போ எல்லாத்த விட அதிகமாக இருக்கிறது சரிங்களா ரைட் நெக்ஸ்ட்டு டோட்டல் கேண்டிடேட்ஸ் சரிங்களா டோட்டல் கேண்டிடேட்ஸ் பார்க்கும்போது இருபது லட்சத்தி ஐம்பத்தி ஒம்போதாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இங்கே வந்து இருபத்தி நான்கு லட்சத்தி ஆறாயிரத்தி எழுபத்தி ஒம்பது டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இதில் மேல் பாருங்கள் பத்து லட்சத்தி இருபத்தி ஒம்போதாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு ஃபீமேல் பார்க்கும்போது பதிமூணு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்று அதாவது ஆண்களை கம்பேர் பண்ணும்போது எழுதக்கூடிய மாணவிகள் மாணவர்களை பார்க்கும்போது மாணவிகள் தான் இந்த வாட்டி மிக மிக அதிகம் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா ஸோ ஜென்ரல் கேட்டகரி எவ்வளோ பேர் எழுதுனாங்க ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறு எஸ்சி கேட்டகரியில் மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்று எஸ்டியில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி ஆறு ஓபிசியில் வந்து பத்து லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஆறு அண்ட் இவிஎஸ் பொறுத்த மட்டும் இல்லை ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி அறநூற்றி இருபத்தி நாலு பேர் எழுதியிருக்காங்க சரிங்களா ரைட் லாங்குவேஜ்ப்பா சரிப்பா எந்த நமக்கு தேவை இங்கிலீஷு அது காமனாக எல்லோரும் எழுதுவோம் தமிழ் எடுத்துக்கலாமே தமிழ் தமிழ் வழியை சூஸ் பண்ணி எழுதின மாணவர்களுடைய எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வெறும் ஆயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபதில் அது பதினேழாயிரத்தி நூற்றி ஒன்றா அதிகரிக்கிறது கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் அதிகரிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பத்தொம்போதாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தெட்டாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முப்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அது கொஞ்சம் குறைஞ்சி முப்பதாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தாறாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தமிழ் வழி சரியா தமிழ் மொழியை சூஸ் பண்ணி எழுதக்கூடிய மாணவருடைய எண்ணிக்கை முப்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு மாணவர்கள் இந்த வருடம் தமிழ் மொழியை சரியா சூஸ் பண்ணி தமிழ் வழியில் நீட் தேர்வு எழுதியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ எந்த வருடத்திலும் இல்லாமல் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் மொழிய ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அதிகம் சென்ற வருடத்தை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஆறாயிரம் பேர் அதிகமாக எழுதியிருக்காங்க ரைட் அடுத்தது நீட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் ஜெண்டர் வைஸ் எவ்வளோ பேர் குவாலிஃபைட் ஆயிருக்கான்னு கொடுத்துருக்காங்க மேலில் வந்து குவாலிஃபைடு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி முப்பத்தி ஆறு ஃபீமேலில் ஏழு லட்சத்தி அறுபத்தி ஒம்பதாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு சரிங்களா ரைட் இவங்கெல்லாம் குவாலிஃபைட் ஆகியிருக்காங்க சப்போ டோட்டலாக குவாலிஃபைட் ஆனவங்க பதிமூணு லட்சத்தி பதினாறாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி எட்டுங்க சரி அடுத்தது கேட்டகரி வைஸ் ஓகே கேட்டகரி வைஸ் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்காங்க ஓபிசி எஸ்ச்சிஎஸ்சி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதையும் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பிடபிள்யூபிடி கேட்டகரியில் எவ்வளோ பேர் குவாலிஃபைடு ஆகியிருக்காங்க இந்த வருஷம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க போன வருஷத்துக்கு காட்டிலும் இது அதிகம் தான் அதுக்கடுத்தது நேஷ்னாலிட்டி வைஸ் சரியா இந்தியன் எவ்வளோ பேர் ஃபாரின் நேஷ்னல்ஸ் எவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்க அதையும் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் எவ்வளோ பேர் குவாலிஃபைடு ஆகியிருக்காங்க சரிங்களா குவாலிஃபைடு ஆனவங்களுடைய எண்ணிக்கை இங்கே வந்து நமக்கு தெரியும் அன்றிசால்வ்டு கேட்டகரி ஆர் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனை பொறுத்த மட்டும் குவாலிஃபைடு மார்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஃபோர் சரிங்களா இப்போ பதினோரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு கான்டேட்ஸ் இதில் குவாலிஃபைட் ஆகியிருக்காங்க ஓபிசியை பொறுத்த மட்டில் நூற்றி இருபத்தி ஒன்பது அதாவது போன வருஷம் நூற்றி ஏழாக இருந்தது மினிமம் சரிங்களா இந்த வருஷம் நூற்றி இருபத்தி ஒன்பதாக மாறி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா ஓபிசியை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஒரு லட்சத்தி எழுநூற்றி அறுபத்தொம்போது பேர் இந்த வருஷம் குவாலிஃபைடு ஆகிருக்காங்க எஸ்சியை பொறுத்த மட்டில் முப்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஆறு எஸ்டியை பொறுத்த மட்டில் பதினான்காயிரத்தி நானூற்றி எழுபத்தெட்டு மாணவர்கள் இந்த வாட்டி குவாலிஃபைடாயிருக்காங்க உங்களுக்கு தெரியும் எஸ்சி எஸ்டி ஓபிசிலாம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் இந்த வருஷம் நூற்றி இருபத்தி ஒன்பது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட்டுங்களா சார் இது என்ன சார் எல்லாருமே இது கேட்கக்கூடிய விஷயம் இது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தூத்துக்குடிலாம் வரும்போது வேறு ஒரு கொஸ்டின் பேப்பரே வந்தது சரிங்களா ஸோ அவங்க அவங்க எழுதின மாணவர்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மி தான் பார்த்துக்குங்க நானூறு இது ஒரு அறநூறு அறுநூறு சரிங்களா எழுநூறு கிட்டத்தட்ட எழுநூற்றி இருபது பேர்கிட்ட தான் எழுதியிருக்காங்க மொத்தமே ஸோ அவங்களுக்கு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனு அதுக்கு குவாலிஃபைடு மார்க்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஆறு தாங்க என்னங்க சார் இந்த கொஸ்டினுக்கு நூற்றி அறுபத்தி நாலு இது நூற்றி நாற்பத்தாறு அப்படின்னு கேட்குறீங்கன்னா அதை விட இந்த கொஸ்டின் கொஞ்சம் டஃப்ன்றதுனால அது குறைஞ்சிருக்கு சரிங்களா அதுக்கு அடுத்தது மற்றதெல்லாம் பாருங்கள் பிசி ஓபிசி எஸ்சிஎஸ்டிக்குலாம் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஒம்பது மார்க் தான் குவாலிஃபைடாக இருந்திருக்கு ரைட் ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் குவாலிஃபைட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பதிமூணு லட்சத்தி பதினாறாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி எட்டு பேர் டோட்டலாக குவாலிஃபைடாக இருக்காங்க இது சென்ற வருடத்தை விட இங்கே அதிகம் அதுக்கு அடுத்தது வைஸ் எவ்வளோ கேண்டேட்ஸ் எழுதுனாங்க அப்படியே நம்ம தமிழ்நாடை மட்டும் பார்க்கலாம் எல்லாத்தையும் நான் பார்க்கல வேணும்னா நீங்கள் எக்ஸாம்ஸ் டாட் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரைட் தமிழ்நாட்டில் பாருங்கள் எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க சாரி தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் குவாலிஃபைட் ஆயிருக்காங்க அப்படின்றத பாருங்கள் ரிஜிஸ்டர் வரும்போது ஒரு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தொம்போது பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அதில் அப்யேட் ஆனவங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது எவ்வளோ பேர் குவாலிஃபைடு ஆயிருக்காங்க அப்படின்னா எண்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு சென்ற வருடம் எழுபத்தி எட்டாயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு மாணவர்கள் தமிழ்நாட்டிலேருந்து குவாலிஃபைடாக இருந்தாங்க இந்த வருடம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் மாணவர்கள் எண்ணிக்கை அதிகம் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு சரிங்களா பத்தாயிரத்துக்கு மேலே தாண்டி இருக்கு சரிங்களா குவாலிஃபைடு மாணவர்களுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் அதுக்கு அடுத்தது லிஸ்ட் ஆஃப் டாப் ஹண்ட்ரட் கேண்டிடேட்ஸ் சார் மொதல் வந்திருக்கிறவங்க யார் அப்படின்னு பார்க்கலாம் சார் இந்த பர்சன்டேஜில் வச்சு ப்ளஸ்ஸு அவங்க பயாலஜியில் என்ன பர்சன்டேஜ் கெமிஸ்ட்ரியில் என்ன பர்சன்டேஜ் அது ஒரு ஆர்டர் இருக்குது அதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க சார் எல்லாருமே எழுநூற்றி இருபது எழுநூற்றி இருபது இவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க அது எப்படி தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டை ஒட்ட ரெண்டாவது இடத்துல காமிச்சிருக்காங்க அப்படின்னா அது அப்படி தான் பண்ணுவாங்க சரிங்களா பயாலஜியில் என்ன பர்சன்டேஜ் கெமிஸ்ட்ரியில் என்ன பர்சன்டேஜ் அது ஒரு ரூல் கொடுத்துருக்காங்க அந்த ரூல் பிரகாரம் அப்புறம் டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் வச்சு தான் நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னும் போது டாப்பர் சரியா இந்த இந்தியாவுடைய ஃபஸ்ட் ரேங்க் அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த வேத் சுனில் குமார் ஷிண்டே அவர் தான் எழுநூற்றி இருபது எழுநூற்றி இருபது அதே மாதிரி இந்த வருடம் போன வருடம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் பிரபஞ்சன் இந்தியாவில் நம்பர் ஒன்னாக வந்திருந்தார் இந்த வாட்டி ரெண்டாவது இடத்துல சரிங்களா ஷயட் அராவின் யூசுப் சரிங்களா கிட்டத்தட்ட அவரும் எழுநூற்றி இருபது மார்க்கு எழுநூற்றி இருபது எடுத்து ரெண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கார் இந்த வாட்டி தமிழ்நாடு ரெண்டாவது இடத்துல இருக்கு ஆனால் மார்க் வயசாக பார்க்கும்போது முதல் இடத்துலையே தான் தக்க வைக்கிறோம் சார் இதில் வெண்ண யார் இருக்காங்க இங்கே பாருங்க சைலஜா அவங்களும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவங்களும் எழுநூற்றி இருபது எழுநூற்றி இருபது அதுக்கு அடுத்தது ஆதித்யகுமார் பாந்தா அவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவரும் எழுநூற்றி இருபது எழுநூற்றி இருபது அதுக்கு அடுத்தது ஸ்ரீராம் அவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவரும் எழுநூற்றி இருபது எழுநூற்றி இருபது அப்போ ஒன்று ரெண்டு மூணு நான்கு தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது எடுத்திருக்கார்கள் அதுக்கு அடுத்தது வேற என்ன தமிழ்நாட்டு மாணவர்கள் இருக்காங்களான்னு பார்த்தா அதுவும் இங்கே பாருங்கள் ரஜினீஷ் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ரைட்டுங்களா அதுவும் எழுநூத்தி இருபது எழுநூத்தி இருபது ஃபஸ்ட் ரேங்க்கு அதுக்கு அடுத்தது ஜெயதி பூர்வஜா அவங்களும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அவங்களும் எழுநூற்றிக்கு இருபதுக்கு எழுநூற்றி இருபது ரேட்டுங்களா அதுக்கு அடுத்தது ரோஹித் ஆர் அவங்களும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அதுக்கப்புறம் சப்ரீஷன் அவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் சரிங்களா அப்போ ரெண்டு மூணு நாலு மேலே ஒரு நாலு மொத்தம் எட்டு மாணவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது இன்னும் முடியலைங்க லிஸ்ட் முடியல போயிட்டே இருக்கு இதில் யாருன்னா தமிழ்நாட்டு மாணவர்கள் இருக்காங்களா ரைட் ஓகே அப்ப ஒட்டு மொத்தமாக மொத்தம் இருக்கக்கூடிய எஸ் கிட்டத்தட்ட எட்டு மாணவர்கள் எட்டு மாணவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த எட்டு மாணவர்கள் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது இருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லலாம் தமிழ்நாடு நீட்டில் பின்தங்கி இருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஏளனம் செஞ்சவர்கள்லாம் முடிஞ்சு போய் போன வருடத்தில் டாப்பர் இந்த வருடத்துலேயும் டாப்பர் லிஸ்ட்டில் கிட்டத்தட்ட எட்டு மாணவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்க கூடிய விஷயமாக இருக்குது சரிங்களா ரைட் அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் என்னென்ன இதில் கொடுத்துருக்காங்க அது நமக்கு தேவையில்ல ரைட் நீட் ஆல் இண்டியா ரேங்க் அப்படின்னு பார்க்கும்போது ஃபீமேல் டாப்பர்ஸ் ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபீமேல் டாப்பர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரச்சித்தா ராஜஸ்தானை சேர்ந்தவங்க அது நமக்கு தேவையில்லை ஷைலஜா சரிங்களா சைலஜா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க ஆல் இண்டியா ரேங்க்கில் ஃபீமேல் டாப்பர் டுவெண்ட்டியில் ரெண்டாவது இடத்துல இருக்காங்க அதுக்கப்புறம் ஏழாவது இடத்துல ஜெயதி பூர்வஜா அவங்களும் டாப் டொண்ட்டி ஃபீமேல் லிஸ்ட்டில் இருக்காங்க சரிங்களா ரைட் அதுக்கடுத்தது மேல் டாப்பர்ஸை பொறுத்த மட்டும் இல்லை சையத் அராஃபியன் யூசுப் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஆல் இண்டியா ரேங்க் ஒன்றாவது அதாவது ரெண்டாவது பிளேஸில் இருக்கார் அதே போல் அதே போல் ஆதித்யகுமார் பாண்டே ஃபிஃப்டீன்த் பொசிஷனில் இருக்கார் அதுக்கடுத்தது ஸ்ரீராம் செவன்டீன்த் பொசிஷனில் இருக்கார் ஓகேங்களா இது வந்து கேட்டகரி வைஸாக பிரிச்சுருவாங்க இதில் டுவெண்ட்டி மேல் டாப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா இதுக்கு கீழேயும் இருக்காங்க பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் அன்றிசோல்டு கேட்டகரியில் சையத் அராஃபின் யூசுஃப் இருக்கார் இடம்பெற்றிருக்கார் ஓபிசியை பொறுத்த மட்டும் இல்லை ஓபிசிலையும் தமிழ்நாடு மாணவர்கள் ஸ்ரீராம் ஃபிஃப்த்து பொசிஷனில் இருக்கார் டாப்பர்ஸில் அதுக்கப்புறம் என்னோ எக்கனாமிக்கலி வீக்கார் செக்ஷனில் பொறுத்த மட்டும் இல்லை தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க யாரும் இல்லை விட்டுருங்க ஓகே அதுக்கு அடுத்தது எஸ்சி கேட்டகரியில் பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா ரேங்க் ஒன்று எடுத்து ரஜினிஷ் இருக்காங்க அதுக்கடுத்தது எஸ்டி கேட்டகரியில் யாராவது தமிழ்நாட்டு மாணவர்கள் இருக்காங்கன்னா யாருமே கிடையாது டாப்பர்ஸ் லிஸ்ட்டில் அண்டு அதுக்கு அடுத்தது ஓகேப்பா அவ்வளோதான் சரிங்களா அப்போ இந்த வருஷம் எட்டு மாணவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது எடுத்திருக்காங்க அதுதான் ஹைலைட்ஸ் இதில் இருக்கிறது அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க என்டிஏ எப்படிலாம் எக்ஸாம் நடத்திச்சு ஜாமர் வச்சோம் அதை வச்சோம் ஏஐலாம் வச்சு செக் பண்ணோம் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்கப்பா எப்படி வந்து அவங்க செலக்ட் பண்ணுறாங்க சரி ஆல் இண்டியா கோட்டாவை பற்றி கொடுத்துருக்காங்க ஆல் இண்டியா கோட்டா ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் டைரக்ட்ரேட் ஜெனரல் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ் சரிங்களா இவங்க தான் இந்த ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆல் இண்டியா கோட்டா சீட்டுக்க கவுன்சிலிங்கை நடத்த போகிறாங்கன்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் ஸ்டேட் கோட்டா சரிங்களா போன வருஷம் ஒரு டவுட் வந்தது ரெண்டுத்துக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டே நடத்த போகுது அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வந்தது இந்த வாட்டி அப்புறமா வந்து என்ன பண்ணாங்க ஸ்டேட் கோட்டாவுக்கு தனியாகவே கொடுத்துட்டாங்க அதே மாதிரி தான் இந்த வா இந்த வாட்டியும் இப்போ ஸ்டேட் கோட்டா

மார்க்கு கிடைக்காது அதாவது நான் வந்து நானூற்றி அறுபது எழுபது எடுத்திருக்கேன் எஸ்சி கேட்டகரியில் வர கிடைக்காது அப்படின்ற மாதிரியான கே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் கேட்டகரிக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம்ப்பா சரிங்களா ரைட் சார் ஒரே மார்க்கில் வந்தாங்கன்னா டைப் பிரேக்கிங் எப்படி பண்ணுவாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்னென்னலாம் ஹையர் மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் டெய்லியில் ஒவ்வொன்று தான் பார்க்க சொல்லியிருப்பாங்க இதுதான்ப்பா ஹைலைட்ஸ் ஆஃப் நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் சரிங்களா அப்போ இதில் சந்தோஷப்படக்கூடிய விஷயம் என்னென்னா சென்ற வருடம் மாதிரியே இந்த வருடமும் தமிழ்நாட்டை சேர்ந்த எட்டு மாணவர்கள் மொத்தம் அறுபத்தி ஏழு பேருக்கு மேலே வந்திருந்தால் கூட எட்டு மாணவர்கள் ஆல் இண்டியா ரேங்க்கில் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்காங்க அப்படின்றத குறிப்பிடத்தக்கது சரிங்களா வாழ்த்துக்கள் சையத் அராஃபின் யூசுப் அதுக்கு ஆதித்யா குமார் பாண்டா அடுத்தது ஸ்ரீராம் இங்கே எதாவது விட்டுனா எஸ் மூணு சாரி சாரி மூணு அங்கய்யோ ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஸ்டேட் சாப்பர் லிஸ்ட்டில் இங்கே இருக்குது ஆ இதில் பாருங்கள் ஸோ முதலிடம் வந்து பார்க்கும்போது தமிழ்நாட்டை பொறுத்த மருத்துல சையத் ஒன்று அடுத்தது சைலஜா ரெண்டு ஆதித்யகுமார் பாண்டியா மூணு ஸ்ரீராம் நாலு ஓகேவா அதுக்கு அடுத்தது ரஜினீஷ் அஞ்சு ஜெயத்தி பூர்வஜா ஆறு ரோஹித் ஏழு சப்ரீசன் எட்டு ஓகேங்களா எட்டு மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு யாரெல்லாம் நீட்டில் குவாலிஃபைடு ஆனவர்களும் அனைவருக்கும் ராஜேஷ் நீட் பயாலஜி யூடியூப் சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறோம் ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய அப்டேட்டை நம்ம காணொலிகளில் அடுத்தடுத்த காணொலிகளில் பார்க்கலாம் ஓகே மீண்டும் அடுத்த அடுத்த காணொலி சந்திக்கும் வரையில் உங்களோட விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனோ டாக்டர் ராஜேஷ் வரதராஜ் ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனலில் இருந்து நன்றி வணக்கம்